அனைவருக்கும் வணக்கம். ஜாபாக்ஸ் நியூஸ் சேனல் சார்பாக உங்களை நண்பன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் நிலையம், இப்போ வந்து ரேஷன் கடை சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த ரேஷன் கடை ஜாபை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜாபாக்ஸ் நியூஸ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ரேஷன் கடை ஜாப் வந்துட்டு இன்னிலேருந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுற டேட் கொடுத்துருக்காங்க, 13/10/2020 சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே இவங்க கொடுத்துருக்காங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்கு இப்போ வந்து அரியலூர் அப்படின்னா www.arialoor.net இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு ஆன்லைன் மூலயமா மட்டும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்க்கணும். இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு சொல்லியிருக்கு. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே இதே போலே வந்திருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, எந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்தாலே உங்களுக்கு அதிலே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கான சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் வரைக்கும் வந்து 6,250 ரூபா சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8,600 29,000 வரையும் சேலரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எஸ்டிமேட் போட்டோம், ஒரு 17,000 சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு மேலேயே இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வந்து 8,600 29,000 வரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு காலி பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, இப்போ நாமக்கல் மாவட்டத்திலே வந்து கிட்டத்தட்ட நிறைய ஒரு வில்லேஜஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கிற காலி பணியிடங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதை எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லிப்பாளையம், தளிக்கை, வகுரம்பட்டி, வேட்டம்பாடி, கோகனூர், இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு காலி பணியிடத்துக்கும் வேகன்சி கிட்டத்தட்ட நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே போலேயே உங்களோட டிஸ்ட்ரிக்கும் வந்திருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்கு இது போலேயே இருக்கிறது எல்லாமே எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. ஸோ இது நிறையா இருக்கிறதால இது சொல்ல முடியாது, எனக்கு கீழே நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லணும். எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன இதுக்கு நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கீழே சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்கு நீங்கள் இருக்கிற தாலுக்காவுக்கு உங்களுக்கு எங்கே வருதோ அந்த ரேஷன் கடை ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேற்படி பதவிகளுக்கான நேரடி நியமனத்தின் போது அரசு பணியாளர்கள் தேர்வுக்கு பின்பற்றப்படும், வகுப்பு வாரிய சுழற்சி முறை ஒட்டுமொத்தமாக நியமனத்திற்கும் கீழ்கண்டவாறு பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க நாமக்கல் மாவட்டத்துக்குன்னா, மொத்த காலி பணியிடம் வந்துட்டு விற்பனையாளருக்கு வந்து 181, கட்டுநருக்கு 19 கொடுத்துருக்காங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு. அதிலே வந்து ஒவ்வொரு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. பொதுப்பிரிவுக்கு, பிஎஸ்சிக்கு, எஸ்சிக்கு, எஸ்சிஏக்கு, எஸ்டிக்கு, இவங்க எல்லாருக்குமே பொதுப்பிரிவருக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் வந்துட்டு நியமனத்தின் போது தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் போதுமான அளவு இல்லாத போது பெண்களுக்கான ஒதுக்கீடு எண்ணிக்கை தகுதி வாய்ந்த அதே வகுப்பினர் சார்ந்த ஆண்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தெரிவுக்கு நடைமுறையில் உள்ள தமிழ்நாடு அரசு பள்ளி தேர்வுக்கு பின்பற்றப்படும், இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி முறை ஒட்டுமொத்தமாக நியமனத்திற்கும் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேற்குறிப்பிட்ட காலிப்படையினங்கள், பெண்கள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர், தமிழ் வழியில் பயின்றோர், மாற்றுத்திறனாளிகள் போன்ற இனங்கள் கீழ்வரும் காலிப்பணியிடங்களுக்கான இடஒதுக்கீடு விதிகள் நடைமுறையில் அரசாணைகளின்படியும் பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க. சம்பள விகிதம், இதர படிகள் எல்லாமே கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர் பணிநிலை திறன் குறித்த சிறப்பு துணைவிதிகளுக்குட்டு தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிவு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் துணைவிதிகளுக்கு உட்பட்டு பணியாற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க. தெரிவு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களின் தெரிவு முற்றிலும் தற்காலிகமானது எனவும் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இது 90 நாட்களுக்கு மட்டும் மாவட்ட ஆள் சிறப்பு நிலையத்தில் உரிய காரணங்களுடன் மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும், அதற்கு பின்னர் பெறப்படும் மேல்முறைகள் ஏற்கப்பட மாட்டாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கான உடற்தகுதி சான்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் தங்களது குறைபாடு தாங்கள் தெரிவு செய்யப்படும் பதவிகள் குறைப்பு பொறுப்புகளை முழு திறனும் நிறைவேற்றத்திற்கு ஒரு தடையாக இருக்காது என்பதற்காக சான்றிதழை மருத்துவ குழுவிடம் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லிட்டாங்க. இதுக்கான தகுதிகள் வந்து 1/7/2022 படி உங்களுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா, 18 வந்து நீங்கள் பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதிலேயே வந்துட்டு ஆதிதிராவிடர், அருந்துதியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்டவர்களே முஸ்லீமு, இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த வயது வரம்பும் கிடையாது. ஸோ மற்ற கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓசிக்கு 32, அனைத்து இணையத்தை சான்ற ஆதரவற்ற உதவிகளுக்கு வந்து வயது வரம்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதிலேயே வந்துட்டு ஓசிலே சார்ந்த முன்னூறு இராணுவத்திற்கு வந்து 50 சொல்லியிருக்காங்க. இதர வகுப்பினர் மாற்றுத்திறனாளிக்கு ஓசியில் வந்துட்டு 42 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விற்பனையாளருக்கு வந்து நீங்கள் +2 தேர்ச்சி முடிச்சிருக்கணும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கட்டுநருக்கு வந்து பள்ளி இறுதி வகுப்பு தேர்ச்சி 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கான என்ன மொழித்திறன் இருக்கணும்னா தமிழ் மொழித்திறன் வந்துட்டு இருக்கணும். விண்ணப்பதாரர் இந்த அறிவிப்பு வெளியிடும் நாளன்று தமிழ் மொழியில் எழுத படிக்க போதுமான திறன் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி தெரிவு செய்கிறாங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் கல்வித் தொகுதியில் பெற்ற மதிப்பெண்கள் கழித்த மதிப்பு மற்றும் நேர்முக தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் ஆகியவற்றை மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையிலும், விண்ணப்பதாரர் சார்ந்துள்ள வகுப்பு வாரியான சிந்த சூழ்ச்சி அடிப்படையிலும், தொடர்புடைய இதர அரசாணைகள் மற்றும் சட்டப்பிரிவுகளின் கீழ் வரும் முன்னுரிமைகள் அடிப்படையிலும் தெரிவு செய்யப்படுவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தெரிவு பட்டியல் வந்துட்டு உங்களோட இணையதளத்திலே வெளியிடப்படும் சொல்லிட்டாங்க. நேர்முக தேர்வுக்கு கட்டாயமாக நேரில் வருகை புரிய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்விற்கு வருகை புரியாத விண்ணப்பதாரர்கள் மேற்படி பணியிடங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது தொடர்பாக எந்த உரிமையும் கோர இயலாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நேர்முக தேர்வுக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டதை மட்டுமே காரணமாக வைத்து பணி நியமன உரிமை கோர இயலாதுன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களுக்கான விருப்பம் தெரிவித்தல்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நிறுவனத்தின் நியாயவிலை கடைக்கு பணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான விருப்பத்தை நேர்முக தேர்வின் போது தெரிவிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் விருப்பத்தினை மாற்றுவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான பணியிடம் ஒதுக்கப்படாத இயலாத நிலையில் ஏற்பட்டால் மாவட்ட ஆள் சிறப்பு நிலையத்தில் முடிவின்படி அவர்களுக்கு பணியிடம் ஒதுக்கப்படும் அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது விண்ணப்பிக்கும் முறை எப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பம் வந்துட்டு ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, www.drbnamakkal.net என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். இதில் வந்துட்டு நேரிலோ அல்லது தபாலிலோ பெறப்படும் விண்ணப்பங்கள் எந்தவித முன்னறிவிப்பின்றி நிராகரிக்கப்படும் என்பதை அறியவும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும், நேர்லேயோ இல்லை தபால் மூலயமோ நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலம் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் முன் கீழ்கண்டவாறு உறுதி செய்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவங்கள் வந்து இணையதளம் மூலம் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். விண்ணப்ப படிவங்கள் கீழ் குறிப்பிட்டுள்ள ஆவணங்களை அவற்றிற்கென ஒதுக்கப்பட்ட இடங்களில் ஸ்கேன் செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்ன ஸ்கேன் பண்ணணும் அதில் அப்படின்னு சொன்னால், விண்ணப்பதாரின் புகைப்படம் வந்து 50 KB இருக்கணும்னு சொல்லுவாங்க. 50 KB அளவுக்கு மிகாமல் இருக்கும். விண்ணப்பதாரரின் கையெழுத்தும் 50 KB அளவுக்கு மிகாமல் இருக்கணும். விண்ணப்பதாரரின் சாதி சான்றிதழ் 200 KB அளவு மிகாமல் இருக்கணும். நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கான சான்றிதழ் வந்து 200 KB அளவு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் உங்களோட ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்துட்டு 20 KB அளவு மிகாமல் PDF ஃபைலில் இருக்கணும். வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை அதுவும் வந்து PDF ஃபைலில் இருக்கணும். அப்போ அதே சேம் சைஸில் தான் 200 KB அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பணம் கட்டியிருப்பீங்க இல்லையா SBI செலான்ஸ், அதை வந்துட்டு நீங்கள் ஆன்லைன் மூலம் செலுத்தப்பட்ட விண்ணப்ப கட்டண ரசீது செலுத்தியிருப்பீங்க, அந்த ரசீதையும் PDF ஃபைலில் நீங்கள் அனுப்பணும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இது வந்துட்டு 100 KB இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளில் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் 200 KB இருக்கணும். ஆதரவு செய்தாலும் அதற்கான சர்டிஃபிகேட்டும் வந்து 200 KB இருக்கணும். முன்னாள் இராணுவத்தினாலும் அதற்கான சான்றிதழ் வந்து 200 KB இருக்கணும். இது வந்துட்டு 2020 விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநல பணிகளுக்கான விண்ணப்ப தேர்வுகள் மீண்டும் இந்த முறையை விண்ணப்பிக்கும் போது கடந்த முறை அளித்த விண்ணப்ப நகல், வங்கி செலான், நேர்முக தேர்வுக்கு அனுப்பப்பட்ட அழைப்பு கடிதம் இவற்றில் ஏதேனும் ஒன்று 200 KB அளவுக்கு மிகாமல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு நீங்கள் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டை தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் இதில் வந்து இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை கோரும் இனத்திற்கான இளைஞனுக்கான சான்றிதழ் என்னவோ அதுவும் நீங்கள் இதில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விதவை, ஆதரவற்ற விதவை இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு அனைத்து வழியிலிருந்தும் பெரும் மொத்தமாக வருமானம் 4000 குறைவாக பெறுகின்ற ஒரு விதையை குறிப்பதாகும். இவ்வருமானம் குடும்ப ஓய்வூதியம் அல்லது தொழிற்கல்வி பெற்றவர்களின் சுய தொழில் மூலம் ஈடுபட்டு வரும் வருமானம் உள்ளிட்ட வருமானங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். இந்த விண்ணப்பங்கள் வந்துட்டு விண்ணப்பதாரர்கள் வந்துட்டு உரிய வருவாய் கோட்ட அலுவலர் அல்லது உதவிசார ஆட்சியரிடமிருந்து நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் சான்றிதழை பெற்று சமர்ப்பிப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. விவாதத்துக்கு பெற்றிருந்தீங்க அப்படின்னா கணவரால் கைவிடப்பட்டவர் ஆதரவற்ற உதவியாக கருதப்பட மாட்டார் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து விற்பனையாளருக்கு வந்து 150 ரூபாயும் கட்டுநருக்கு வந்துட்டு 100 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதிராவிடர் பழங்குடியினர் அனைத்து பிரிவினரையும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பிரிவினருக்கும் ஆகியோருக்கு இக்கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. ஆதிராவிடர் பழங்குடியினர்லாம் இருக்கீங்களா, ஸோ உங்களுக்கெலாம் வந்துட்டு கட்டணம் நீங்கள் செலுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேர்முக தேர்வு வந்துட்டு உங்களுக்கு நடக்கிறது சொல்லியிருக்காங்க. தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் வந்து நேர்முக தேர்வில் அந்தந்த மாவட்ட தலைநகரில் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தில் நடத்தப்படும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நேர்முக தேர்வுக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கான அழைக்கப்பட உள்ள நபர்களின் பெயர் பட்டியல் வந்து நாமக்கல் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தின் இணையதளத்தின் வழியாக வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நாமக்கல் மாவட்டத்துக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்பாங்களே இணையதளம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே அந்த இணையதளத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா பாருங்கள், முக்கிய குறிப்புன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. 2020-2021 ஆண்டில் 10ஆம் வகுப்பில்
மதிப்பெண் குறிப்பிடாமல் ஒவ்வொரு படத்திலும் எதிராக மதிப்பெண் குறிப்பிடாமல் வெறும் பாஸ் என்று குறிப்பிட்டு வழங்கப்பட்ட மதிப்பெண் சான்றிதழை கொண்டுள்ள விண்ணப்பதாரர்கள் தாங்கள் படித்த பள்ளியில் 9வது வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அந்த தலைமை ஆசிரியரின் சான்றிதழும் பெற்று மொத்த மதிப்பெண்கள் பெற்று அந்த மதிப்பெண் குறிப்பிட்டு அதனை 10வது வகுப்பு பாஸ் என்று வழங்கப்பட வேண்டும். அதற்கான சான்றிதழும் இங்கே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தடையில்லா சான்றிதழ் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே பணியாற்றுபவராக இருக்கும் பட்சத்தில் அவர் பணியாற்றும் அலுவலகத்திலிருந்து தேவையான தடையில்லா சான்றிதழ் நேர்முக தேர்வின் போது சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லிட்டாங்க. நிறைய நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நிபந்தனைகள்லாம் நீங்கள் ஒரு டைம் படிச்சுங்க. ஏன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து உங்களுக்கு நான் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலை கொடுக்குறேன். நீங்கள் இதை ஃபுல்லாகவே படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத படிச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கான ஆன்லைன் விண்ணப்பங்களை வந்து சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 14/11/2022 5:45 வரையும் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதில் கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும், என்ன வைக்கணும் என்ன சான்றிதழ் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் இல்லையா, அரியலூரோ திருவண்ணாமலையோ இல்லை செங்கல்பட்டோ இல்லை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் இல்லையா, திருச்சி பெரம்பலூர் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டு இதே வெப்சைட்டு www.drb அரியலூர்னு அரியலூர்னு போட்டுங்க. அந்த இடத்துல அந்த ஊர் பேரை மட்டும் நீங்கள் அந்த இடத்துல மாவட்ட பேரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டை போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே வரும். நான் அந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு அந்த வெப்சைட்டையும் நான் உங்களுக்கு கீழே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான டீட்டெயில்ஸு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாபாக்ஸ் நியூஸ் சேனலாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அதோட பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மேலும் ஏதாவது கருத்துக்களுக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.